நித்யானந்தம் எல்லாருக்கும் வெல்கம். என் பேர் மா பிரமானந்த சுவாமி. என் கூட இங்க பிரீத்தி இருக்கிறாங்க. இவங்க வந்து இப்பதான் எத்தனை வயசுமா இவங்களுக்கு இப்பதான் 10 வயசு. இப்ப வந்து சுவாமிஜி சதாசிவன் ஒரு அவதார் புருஷர்களை வந்து 21 நாள் இன்னர் அவேக்கனிங் சேர்த்து வந்திருக்காங்க. இந்த குழந்தையோட ஒரு சும்மா ஸ்பெஷல் என்னன்னா, இவங்களுக்கு 3rd-Eye கண்ணு மூடிட்டு 3rd-Eye அவேக்கன் பண்ணி அவங்க 3rd-Eye ரீடிங் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங், அந்த 3rd-Eye இனிஷியேஷன் அவங்க மலேசியன் சுவாமியை வந்து நீ கல்பத்தோட அட்டெண்ட் பண்ணி 2 வே. நீங்க அந்த வீடியோல தான் பாத்தீங்க எப்படி உங்களுக்கு 3rd-Eye இனிஷியேஷன் மொதல் கொடுத்தாங்க சுவாமி. பெங்களூர் ஆதி கைலாசத்துல சுவாமி என்ன செய்றாங்கன்னா, எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு ஃப்ரீ ப்ரோக்ராம் கல்பு தரும் எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்குறோம். அப்போ இவங்க வந்து ஃபேமிலி அம்மா அப்பா கூட மலேசியாவிலேருந்து வந்து அந்த ஒரு ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு காயத்ரி இனிஷியேஷனாக கிடச்சிச்சு. அப்போ அவங்க சொல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப என்ன அந்த நாள் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அண்ட் தென் ஷி கேம் பேக் மலேசியாவுக்கு வந்துட்டீங்க, ஒரு மறுநாள் வந்துட்டீங்க நெக்ஸ்ட் டே. அப்புறம் என்ன நடந்துச்சு? ஓகே, கொஞ்சம் லவுடாக சொல்லுங்க. ஸோ அப்புறம் வந்து நாங்கள் மலேசியா ஆஷ்ரமுக்கு வருவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அப்போ எப்போ நீங்கள் அந்த 3rd-Eye திருப்பி படிச்சீங்க? உங்களுக்கு தெரியும் 3rd-Eye அவேக்கன் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு திடீர்னு மைண்ட் ஃபுல்லாக படிக்கணும்னு தோணுச்சு. ஸோ சுவாமி கூட ஒரே ஒரு தர்ஷன் கல்பத்தர் அப்சல்யூட்லி ஃப்ரீ. You can just come from anywhere. So money vandu cause or obstacle nu namu sollave mudiyadhu. Ungalku or intention irundhuchuna vara mudiyum. Indha ponnuku amma appa ode ivungalku dhaan varanum 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 nu kekkiren. Innikku vandu avanga pretiyum avanga ammavum inga irukkaranga because of the persistence of the little girl. Or 10 vayasu dhaan avanga persistent, she want to make it. இட் இஸ் ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மணின்னு பார்த்தோமா ஓ லாட் ஆஃப் மணின்னு சொல்லுவோம். பட் இந்த கூட அம்மா நான் எப்படி தான் சுவாமி கிட்ட போகணும். ஸோ சுவாமி ஒரு கல்பு தர தர்ஷன் இவங்க வந்து நெற்றி கண் தருந்து கண்ணை மூடிட்டு ஃபிசிக்கல் கண்ணை மூடி கூட அப்பயே மலேசியாலே அவங்க படிக்க சக்தி இருக்கு. இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்க? இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? ஐயே எங்கே இருக்கீங்க? பெங்களூர் ஆதினமுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி வந்துட்டாங்க. அப்புறம் இப்போ என்ன என்ன ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு? லாஸ்ட் 2-3 டேஸாக இங்கே இருக்கீங்க. என்ன ரொம்ப ஃபன் உங்களுக்கு பிடிச்சது? ஸோ எவ்ரிடே எவ்ரிடே சுவாமி வர்றதுனால சுவாமி வந்து எல்லா பார்ட்டிசிபெண்ட்க்கும் தர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஃபேவரட். ஆக்சுவலி எல்லாரோட ஃபேவரட் என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவாங்க, ஐ மெட் சுவாமி. உங்களுக்கு குழந்தைக்கு கொடுக்க முடியும். நீங்க யாரு இந்த லைஃப்ல கொடுத்துருக்கீங்க? ஒரு மிட் வேவ் பிரெயின் அவேக்கன் அப்படி சொல்லுவாங்க. பட் 3rd-Eye ஒரு ஹையஸ்ட் இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்த குழந்தை லிட்ரலி ஐ கேன் பேட் ஸ்கூலுக்கு போனால் எக்ஸப்சனலி வெல் டூஷியபிள். ஜஸ்ட் அந்த 3rd-Eye வச்சு அவங்க கேட்டாங்கன்னா ஆன்சர்லாம் கணக்காக வந்துடும். ஸோ அண்ட் லைஃப்லையும் ஹவு ஷீ
perceive life will be different. So, ஒரு குழந்தை வந்து உங்களை அம்மா அப்பாவா ஒரு தேர்ந்து எடுத்திருந்தா நீங்க ரெஸ்பான்சிபிள் டு பிரிங் த சைல்ட் டு சதாசிவா அண்ட் கிவ் த பெஸ்ட் லைஃப். இப்போ இவங்க வந்து இட்ஸ் அ லிவிங் விட்னஸ், ஷீஸ் ஃப்ரம் செந்தூர் மலேசியா கேஆர். நீங்கள் வந்து எனி டைம் கேஆர் ஆதீனத்துக்கு போனீங்கன்னா கோம்பாக்கில் நிச்சயமாக அவங்கள பார்க்கலாம், பேசலாம், அவங்ககிட்ட என்ன ஆரம்பிச்சு ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். இஃப் ஷீ கேன் கம், யூ கேன் கம். இப்போ நீங்கள் மற்ற ஒரு குழந்தைங்களாம் பார்க்குறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ன அவங்க அந்த குழந்தைங்களை சொல்ல போகிறீங்க? இல்லை, இப்போ வெளியே மலேசியன்னா நிறைய குழந்தைங்க இருக்காங்களே அவங்க மாதிரி நிறைய பேர், லைக் ஓகே ஸ்கூல் ஒழுங்காக எக்ஸாம் செய்யாது, இல்லை நிறைய பேரண்ட்ஸ்க்கு இப்போ அம்மா அப்பா கிட்ட நீங்கள் சொல்லி நீங்கள் வந்துருக்கீங்களா, யூ என்ஜாயிங் யுவர் டைம் வித் சுவாமிஜி. ஸோ பட் நீங்கள் வந்து மற்ற பேரண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ என்ன மெசேஜ் இருக்கு? கேஎல் ஆதினன் சுவாமி வந்து நீங்க வந்து மலேசியால இருந்தீங்கன்னா உங்களோட ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் பிளேஸ் டு கம் இஸ் கேஎல் ஆதினன். கேஎல் ஆதினனுக்கு நீங்க நிச்சயமா சுவாமியை டூவேல கனெக்ட் பண்ணலாம். அண்ட் அங்க சன்னியாசி ஆதினவாசி இருக்காங்க, அவங்க உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க? நீங்க முடிவு எடுங்க, நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணி ரியாலிட்டியாக. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். உங்களுக்கு நாங்கள் ஒன்றும் நெக்ஸ்ட் ஒன்றும் ரொம்ப நாள் இங்கே இருப்பீங்க, ஒன்றும் நெக்ஸ்ட் 15 days வச்சு இருப்பீங்க, அப்போ ஒன்றும் ப்ரோக்ரஸ் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இன் பிட்வீன் அவள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நன்றி, வணக்கம், நித்யானந்தா.